ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் விண்டிக்டா. இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன பயங்கரமான ஹாரர் மூவி. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு இடத்துல மட்டும் எப்ப பார்த்தாலும் வீடெல்லாம் அப்பப்ப எரியறது வழக்கம். அந்த இடத்துல நிறைய ஹோம்லெஸ்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த இடத்துல ஒரே கலவரமும் பிரச்சனையும் பயங்கரமா அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால பேட்ரோலும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எரிஞ்சு போன ஒரு பில்டிங்க்கு ஒரு போலீஸ் ஆபீசர் போறாரு. குறிப்பிட்ட பில்டிங் அவர் நெருங்கும் போது அவருக்கு பழைய நினைவுகள் ஏதோ ஒண்ணு வருது. பட் டக்குன்னு அது கலைஞ்சும் போயிடுதுங்க. அந்த பில்டிங்ல ஒரு வெளிச்சம் கூட கிடையாது. சோ டார்ச் லைட்டை வச்சு செக் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. மேலே இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது கீழே யாரோ ஒருத்தர் இவர் நிறுத்தி வச்சிருக்க பெட்ரோலை சுத்தி பெட்ரோல் ஊத்திட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. போலீஸ் ஆபீசர் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவர் ஷோல்டர் யாரோ ஒருத்தரோட டக்குன்னு இவர் பயந்துடுறாரு. யார் என்னன்னு திரும்பி பார்த்தா இவருக்கு ஹெல்ப்பா இன்னொரு ஆளு வந்திருக்காரு. அவரு, நான் போய் செக் பண்றேன், ஏதோ மாடியில ஒரு சத்தம் வருது இல்லையா, அதை நான் போய் பாக்குறேன்ட்டு தைரியமா அவர் மேல போறாரு. அந்த இடத்துக்கு போய் டார்ச் லைட்டை வச்சு ஒவ்வொரு கார்னரா யார் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல மாஸ்க் போட்ட மனுஷன் ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். இந்த பில்டிங் எரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இங்க தங்க முடியாது, தயவு செஞ்சு இந்த பில்டிங்கை விட்டு இறங்கிடுப்பா, எப்ப வேணாலும் இந்த பில்டிங் இடிஞ்சு விழலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில வச்சிருக்க ஸ்டிக்கால அந்த பர்சன் அவரு குத்தி பாக்குறாரு. அது ஒரு பொம்மை தாங்க, கீழே விழுந்துருது. வெறும் பொம்மை தானா, அது கூட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பாக்கும் போது விருட்டுன்னு ஒரு கேட் தாவுமா, அதை பார்த்து பயந்துடுறாரு. கீழே நிக்கிறவர்கிட்ட இங்க வெறும் பூனை தான் இருக்கு, வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு ஆக்சால இவர் தலைய ஒரே வெட்டா வெட்டிடுறான். தலை துண்டா கீழே போய் விழுந்துருதுங்க. அவனும் அந்த பொம்மை போட்டிருந்த மாதிரியே மாஸ்க் ஒண்ணு ஒயிட் கலர்ல போட்டுட்டு இருக்கான். கீழே நின்னுட்டு இருக்க போலீஸ் ஆபீசரோ மேல ஒண்ணும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க மாடிப்படிகள் வழியா மேல போனவரோட தலை மட்டும் எட்டி பாக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லையா, நான் கேக்குறேன், நீ பாட்டுல எட்டி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு கீழே இருக்க ஆபீசர் கேட்க டக்குன்னு தலை மட்டும் கீழே உருண்டு வந்து விழுவும் பாருங்க. அதை பார்த்தோன்னே கீழே நிக்கிற ஆபீசருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கதை கலங்கி போய் நிக்கிறாரு, யாரு யாரு அப்படின்னு கேட்கும் போது தன்னோட அப்பாவான பேட்ரிக் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் இதே டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கவர் தாங்க. சமயத்துல இவங்க யாரோ தூரத்துல இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு, அதை சென்ஸ் பண்ணவங்க அப்பா கிட்ட எந்த விஷயமும் சொல்லாம வீட்டுக்கு நேரம் வந்துட்டு இருக்காங்க. வீட்டுல அப்பாவும் டிவி பாத்துக்கிட்டே குக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஊர் உலகத்துல நடக்கிற கலவரமும் டிவில ஓடிட்டு இருக்குங்க. அத தன்னோட பொண்ணான லூக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவங்களும் ஹெட்செட்டை போட்டபடியே அவர்கிட்ட பேசிக்கிட்டே ரன்னிங் ஜாக்கிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு இன்னைக்கு நல்ல வேலை பேக்ல போயிட்டு இருக்கான். அதே சமயத்துல பின்னாடி இருக்க கேமராமேனும் வாயில ஒரு டோனட் வச்சுக்கிட்டு ரெடியா டேக்னு சொல்ல இவங்க வர திட்டிக்கிட்டே அந்த இடத்துல ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேக் ஒழுங்கா வராததுனால செகண்ட் டேக் எடுப்பாங்க. அந்த சமயத்துல திடீர்னு பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர் பயங்கரமா பயப்படுறாங்க. என்ன ஏதுன்னு கேமராமேனும் திரும்பி பாக்குறாரு. ஒரு காருக்குள்ள தலையே இல்லாத முண்டோ இருக்க மாதிரி கட்டுறாங்க. அடுத்த சீன்ல அந்த சீன் அதோட கட் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல காலின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த வெள்ளை மாஸ்க் போட்டவா இவங்களை கிராஸ் பண்ணி போயிருப்பான். கண்டிப்பா ட்ரீட் பண்ற ஒரு பாராமெடிக்குங்க. அவங்க புதுசா இந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு வேலைக்கு போகும்போது பரபரப்புன்னு இருக்குங்க. ஊர் முழுக்க கலவரம் பரவி கிடக்கு. அங்க இருக்க சீஃப், நீ புதுசா இங்க வேலைக்கு சேர்ந்திருக்க, ட்ரைனிங்ல இருக்க, அது மட்டும் இல்ல நீ ஒருத்தவங்களை ட்ரீட் பண்றனா கடகடன் ட்ரீட் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அவங்க குழந்தைங்க சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த இடத்துல இருந்து அடுத்து என்ன வேலையோ அதை பார்க்க போயிடணும். உனக்கு அசிஸ்டண்டா ஜேசன் இருக்காரு. இவரு 15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால
உனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன், உங்க ரெண்டு பேரையும் நான் கண்காணிச்சுட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. இவங்களும் ஒரு வேன் எடுத்துக்கிட்டு அவங்க கொடுக்குற லொகேஷனுக்கு இவங்க போறாங்க. அதுக்குள்ள வன்மிரிகளும் தீவிரவாதமும் தலை தூக்கி இருக்குங்க, அங்கங்க குழந்து விட்டு எரியுது, ஊரே ரணகலமா இருக்கு. இறங்கின உடனே யார் யாருக்கு அடிபட்டிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வீலன்னு ஒரு சத்தம், என்ன சத்தம் வருதுன்னு அந்த திசையை நோக்கி ஹீரோயின் நடந்து போறா. அங்க போய் பார்த்தா யாருமே இல்லங்க. நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன், யாருக்காவது ஃபர்ஸ்ட் எய்ட் வேணுமா ஃபர்ஸ்ட் எய்ட் வேணுமான்னு இவளும் கத்தி கத்தி பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவளோட கண்ணத்துல ஒரு பிளட் டிராப் வந்து அப்படியே படுது. என்ன ஏதுன்னு அண்ணாந்து பார்த்தா இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் இங்க லைவா ரெக்கார்ட் பண்ண வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களோட வாயில ஏதோ ஒரு டிவைஸ் வச்சு அந்த இடத்துல கைகளையும் கால்களையும் கட்டி அனாமத்தை அப்படியே தொங்க விட்டுட்டு போயிருக்கான். யாருன்னே தெரியல. ஹீரோவின் அதை பார்த்தோன்னு பதர்ரா ஜேசன் ஜேசன் கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னு அந்த இடத்துக்கு ப்ரூசோன் ஒரு டிடெக்டிவ் வர்றாரு. அவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது, ஆமா அந்த லேடியோட வாயில என்ன ஒரு டிவைஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டோம்னா, அது வந்து ஒரு டார்ச்சர் டிவைஸ், ஒரு மியூசியத்துல இருந்து திருடப்பட்டது, அந்த டிவைஸோட பேரு பாரஃப் ஆங்குவிஷ் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்ல அதை எடுத்துட்டு வந்து இவங்க வாயில வச்சிருக்கான். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி இவங்களை கொண்டு இருக்கான். ஒரு கலவரம் நடக்கிற இடத்துல இந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணி ஒரு ரேடியோ கொள்றதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு தெரியல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க கார்பேஜ அங்க இருக்க கிளீனர்ஸ் எல்லாம் நகர்த்துறாங்க. அந்த நகர்த்தும் போது அதுல ஒரு வேர்டு எழுதப்பட்டிருக்கு. அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னே தெரியல, அது என்ன லாங்குவேஜ்னு புரியல, பட் நம்ம ஹீரோயினுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு அர்த்தமும் அவ சொல்றா, என்னால முடியலனா அப்படிங்கிற வார்த்தையை அவன் எழுதியிருக்கான் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா கலவரமும் நடக்குது, அது மட்டும் இல்ல யாரோ ஒருத்தர் குறிப்பிட்ட நபர்களை, அதுவும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களை, பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், டிடெக்டிவ் ஆபீசர்ஸ், இவங்களே கூடி வச்சு ஒருத்தர் கொண்டுட்டு இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா இல்ல இந்த போராட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதானே தெரியாம இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இவ எப்பவும் போல வந்து அங்க இருக்க பேஷண்ட்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்கா. அவங்க நெத்திக்கெல்லாம் கட்டு போட்டுட்டு, என்ன உங்க வயிற்றுல ரொம்ப பிளீடிங்கா இருக்கு, அதை நான் செக் பண்றேன், ஒரு செகண்ட்ல செக் பண்றேன் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு டிஷர்ட் ரிமூவ் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஃபிளெக்சர்னு எழுதி இருக்கு. அதை பார்த்தவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. பக்கத்துல இருந்த டிடெக்டிவோ, சார் உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா, இத ஒரு சீரியல் கில்லர் தான் எழுதிருக்கணும்ன்றது நல்லா புரியுது, நீங்க இந்த லேடியை பாத்தீங்களா, இந்த பிரஸ் ரிப்போர்ட்டரை பாத்தீங்களான்னு போட்டோ காமிச்ச உடனே அவர் அந்த இடத்த விட்டு துண்டக்கான துணியை காணும்னு ஓடுறாரு. அவருக்கு எதையுமே சொல்ல விருப்பமே இல்லங்க. அவர் அந்த இடத்த விட்டு ஓடணும்னா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன பாஷைகள் எழுதிருக்குன்னு லூவ பார்த்து ரூசோ கேட்டோன்னு, இதெல்லாம் லாட்டின்ல எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துட்டு சீஃப்க்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சமயத்துல இந்த வெள்ள மாஸ்க் போட்டவன் அந்த சைக்கோ கில்லர் இருக்கா இல்லைங்களா, இவளையே குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு குறுக்குறுன்னு பாக்குறத இவளும் கவனிச்சிடுறா. அதே சமயத்துல ரூசோவும் கவனிச்சிடுறாரு. யார் இவன், ஒரு மாதிரி வியர்டா பாக்குறானே அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அவன் மிஸ் ஆயிடுறான். இன்னைக்கான தன்னோட வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா அவ ஹெட் ஆபீஸ்க்கு கிளம்பி போறான். அந்த இடத்துக்கு போன உடனே இன்னைக்கான வேலை முடிஞ்சிருச்சு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஜேசன் சொன்னதை கேட்டு உள்ள போனவ தன்னை ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறதுக்காக சின்னதா ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க. அந்த சமயத்துல இவருக்கு அதே இல்யூஷன் தோன்றிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல பார்த்தது மேல ஒரு லேடி ஹேங் ஆகி தொங்குனது, அங்க இருக்க வார்த்தைகள் எல்லாமே தலையில அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் லூ குளிச்சுட்டு இருக்கும் போது அந்த சீரியல் கில்லர் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துல பார்த்தா அவங்க மாட்டி வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறான். லூவோட போன் எடுத்து அவங்க அப்பாவுக்கும் கால் பண்றாங்க. அவங்க அப்பா அந்த பக்கம் ஹலோ ஹலோன்னு சொல்லும் போது இந்த பக்கம் அவன் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத எல்லாத்தையும் நோட்டமிடுறான். ஏதோ சத்தம் கேட்டு இவங்க குளிக்கும் போது எட்டி பாக்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கலான்னு போறாங்க. அங்க பார்த்தா அவங்க யூனிஃபார்மா காணுங்க, சரின்னு வேற ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க வெளியில வராங்க. அந்த சமயத்துல அவங்க அப்பா கால் பண்றாரு, எப்படிமா போச்சு இன்னைக்கு நாள் அப்படின்னு கேட்டோன்னா, அப்பா ரொம்ப ஹார்டா போச்சு, என் லைஃப்ல இது மாதிரியான கலவரத்தை நான் பார்த்ததே இல்ல, இது மாதிரியான இன்ஜுரிஸ் பீப்புள நான் பார்த்ததே இல்ல, அது மட்டும் இல்ல அங்க ஏதோ ஒரு விஷயம் ஃபிஷியா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ கார்ல ஏறி உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா, இங்க பாருமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எவ்வளவு பாத்துருப்பேன், அப்பதான் உனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இத பத்தி நீ ஃபீலே பண்ணாத, போக போக நிறைய கத்துப்ப, அதுவே உனக்கு பழகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்பதான் நோட் பண்றா அவ கார்ல அவங்க அப்பாவோட சின்னதா ஒரு மினியேச்சர் பொம்மையை வச்சிருப்பா, அதோட தலைய காணும். அதை பார்த்தவளுக்கு கடுப்பாயிடுது, கண்டிப்பா இது சீரியல் கில்லரோட வேலைதான் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் நான் வொர்க்குக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆபீஸ் நோக்கி நடக்கிறா. அந்த இடத்துல ஜேசன் ரெடியா வேன் ஏறி உட்காந்துருக்கான். அப்ப பார்த்தோன்னா நானும் வரேன் அப்படின்னு சொன்னோன்னு அடுத்த சர்க்கிளா வாமா உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்பி அதே இடத்துக்கு போறாங்க. அதே சமயத்துல அந்த டவுன்குள்ள இன்னொரு கப்பிள்ஸ காட்டுறாங்க. திரும்பவும் நம்ம கால் அவன் கட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு இவங்க கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. மறுபக்கம் போனை கட் பண்ணது யாருன்னு பார்த்தா லூவோட அப்பா தான். இவங்களுக்கும் லூவோட அப்பாவுக்கும் என்ன கனெக்ஷன்னே தெரியல, எதுக்காக இவங்க பேசிட்டு இருக்கும் போது அவர் காலை கட் பண்ணாருன்னு தெரியல. சரி உனக்கு ஒன்னும் ஆகாது பேபி, நமக்கு பணம் முக்கியம் இல்லையா, நம்ம கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஏதோ பேங்க்ல பணம் எடுக்கிற மாதிரி ஒரு கடக்கல நுழைஞ்சி பணத்தை கொள்ளையடிக்க நினைக்கிறாங்க. அந்த ஆள் அங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கும் போது உள்ள நுழைஞ்ச அந்த லேடி நிறைய ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு எடுத்துக்கிறாங்க. அப்ப ஒரு ஃப்ரீசர்ல
சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கும் போது மறுபக்கம் அந்த வெள்ளை மாஸ்க் போட்டவா அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே அவங்க வயிற்றுல குத்தி கழுத்த அறுத்து போட்டு அந்த இடத்த விட்டு காணா போயிடுறான். என்ன சுத்தம் வருதுன்னு சொல்லிட்டு கொள்ள அடிச்சிட்டு இருந்த இந்த ஆளு டக்குன்னு திரும்பி பாக்குறான். அந்த இடத்துல அவ துள்ள துடிக்க கிடக்குறான். என்னச்சு தன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு அப்படின்ட்டு கிட்டக்கு போய் பார்த்தா கழுத்த அறுப்பட்ட நிலையில இருக்கு போராடிட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா இந்த மாஸ்க் போட்ட மண்டையை நின்றுட்டு இருக்கான். நீயாடா உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, உன்னை நான் தான் கொல்லுவேன் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு கேர்ள் ஃபிரெண்டை காப்பாத்தாம பேக் சைட் டோர் வழியா தப்பிச்சு அவன் வெளியில போயிடுறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் செகண்ட் ஷிப்ட் முடிச்சுட்டு சீஃப் அந்த இடத்துக்கு வந்து மா திரும்பவும் ஓல்ட் டவுன்ல பயங்கர பிரச்சனையா இருக்கான். உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது, ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்கு, ஊர் முழுக்க கலவரம் நடக்கிறதுனால எல்லா ஃபயர் வேன்ஸும் பிஸியா இருக்கு, நீங்க அந்த இடத்துக்கு மெடிக்கல் ரிப்பா போக முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பா சார் நான் போறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. போகும்போதே சீஃப் சொல்ற பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு லேண்ட்மார்க் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அந்த ஏரியாவுக்கு இவங்க போயிட்டு இருக்கும் போதே ரோடெல்லாம் கலவரமா இருக்கு, ஊரே அடி தட்டி சண்டை ரகலையா இருக்கு, எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு கடைகளை வீட்டெல்லாம் நொறுக்கிட்டு இருக்காங்க, இருக்க கார் கூட முழுசா இல்லங்க, எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு வச்சிருக்காங்க. இவங்களோட வேன் அப்படியே போயிட்டு இருக்கு. கரெக்டா ஒரு காம்ப்ளெக்ஸ் கிட்ட போய் இவங்க வேன் நிக்கும் போது அந்த இடத்துக்கு ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்ட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா அவங்க கத்திக்கிட்டு ஓடி வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டோன்னு என்னோட கடையில ஒருத்திய கழுத்தெடுத்து போட்டாங்க அந்த காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னோட குடுகுடுன்னு ஓடி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தா அந்த லேடி இன்னும் துள்ள துடிக்க கடந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் சீஃப் இவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. இவங்க கால எடுக்காததுனால என்ன எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஊர்ல கலவரம் வேற அதிகமா இருக்கு, இந்த பொண்ணு வேற புதுசா ட்ரெயின்டான பொண்ணு, என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவரு ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல இவங்க ஸ்ட்ரக்சர்ல இன்ஜினியர் அவளை தூக்கி வச்சு அந்த கடையை விட்டு வெளியில எடுத்துட்டு வராங்க. வெளியில பார்த்தா கலவரக்காரங்க அந்த கடையை சூழ்ந்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்களால ஸ்ட்ரக்சரை தள்ளிட்டு போகவே முடியல, அவங்களும் விடமாட்டாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா விடுங்க விடுங்க சீக்கிரமா இவ்வளவு காப்பாத்தணும் உயிர் போயிட்டு இருக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போதே அவங்க சுத்தி சுத்தி அவங்கள தாக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா வேன்லயும் அந்த ஸ்ட்ரக்சரை ஏத்திடுறாங்க. பட் வேனை எடுக்க முடியல. ஜேசன் வேனை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் எதனால ஸ்டார்ட் ஆகலனா யாரோ ஒருத்தவங்க இந்த புகையெல்லாம் போகும் இல்லைங்களா அந்த இடத்துல துணியை வச்சிருக்காங்க. சோ வேன் ஸ்டார்ட் ஆகாம அதே இடத்துல நின்றுட்டு இருக்கு. வெளியில பயங்கர கலவரக்காரங்க வேன் மேல எல்லாம் ஏறி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஹீரோயின் மாட்டிக்கிறான். அந்த இடத்துல அந்த மாஸ்க் போட்டவன் நின்றுட்டே இருக்காங்க. குறுக்குறுன்னு இவங்களுக்கு என்ன நடக்குதுங்கறதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கான். சீஃப் அந்த இடத்துக்கு வந்து துப்பாக்கியில சுட்டு எல்லா கலவரக்காரர்களையும் துரத்தி விட்டதுனால கலவரக்காரங்க எல்லாம் போயிடுறாங்க. பட் வேனை ஸ்டார்ட் பண்ண முடியல. அந்த சமயத்துல அந்த மாஸ்க் போட்டவன் சீஃப கத்தியால ஒரே குத்து பயங்கரமா வயிற்றுல குத்திடுறான். அவரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவன் மறைஞ்சும் போயிடுறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் வீச்சு கத்துறா. அடுத்து டக்குன்னு ரூசோக்கு கால் பண்ணி இங்க பாருங்க என்னோட சீஃப் அடிபட்டு கிடக்குறாங்க, யாரோ ஒருத்தன் கத்தியால குத்திட்டான், அவரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இங்க வாங்க டிடெக்டிவ கூப்பிட. அவரும் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல ஜேசன் வேனை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது எங்க இருந்தோ வந்தவன் டக்குன்னு ஒரு ஈட்டியோட வராங்க. வந்து ஜேசன் அப்படியே ஈட்டியால ஒரே சுருக்குதான், கண்ணாடியை உடச்சுக்கிட்டு ஈட்டி நேரா போய் ஜேசனோட தலையில குத்தி அந்த வேன்ல குத்திடுதுங்க. அதே இடத்துல ஸ்பாட் அவுட் ஜேசன் இறந்து போயிடுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இன்னும் கதர்றா. ஏன்னா அவ ரொம்ப சின்ன பொண்ணு, இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவ அனுபவிச்சதே கிடையாது. அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இது அந்த சீரியல் கில்லருக்கு வர பிளாஷ்பேக். அதே இடத்துல ஏதோ ஒரு டைம்ல நெருப்புடிச்சு எரியுது. அந்த இடத்துல ஜேசன் இருக்கா, சீஃப் இருக்காரு, போட்டர் இருக்கா, கேமராமேன், அது மட்டும் இல்ல அந்த டைம்ல வர்க்ல இருந்த லூவோட அப்பாவும் இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் நடுவுல இந்த சூப்பர் மார்க்கெட்ல தாக்கப்பட்ட கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் இருக்காங்க. எரிஞ்சிட்டு இருக்க பில்டிங்ல மாடியில ஒரு அம்மாவும் ஒரு பையனும் சின்ன பையனும் தீயில ஹெல்ப் வேணும் ஹெல்ப் வேணும்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நெருப்பு அந்த பில்டிங்ல கொழுந்து விட்டு எரியுது. மேல ஒரு ஃபேமிலி மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றா. பட் யாருமே அந்த பில்டிங்க்கு போய் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த நினைக்கல. அந்த சீன் அதோட கட் ஆகுது. இந்த பக்கம் இவங்க ஹெல்ப்புக்காக ரூசோ வந்திருப்பான். அவனோட காலையும் அந்த சீரியல் கில்லர் ஒரே குத்து கத்தியால சதக்குன்னு குத்திடுறான். சீரியல் கில்லர் கிட்ட ரூசோ போராடிட்டு இருக்கும் போது டக்குன்னு வேனோட கதவு திறந்து லூ ரூசோ உள்ள கூப்பிடுறா. இவனும் தவழ்ந்து தவழ்ந்து வந்து வண்டியில ஏறிக்கிறான். ரூசோ பிடிக்கிறதுக்காக அவன் பொறுமையா நடந்து வருவான் பாருங்க. அந்த சமயத்துல வேனோட கதவை சாத்தும் போது ஹீரோயினோட மொபைல் கீழே விழுந்துருது. அந்த மொபைல் எடுத்து அந்த சீரியல் கில்லர் ஹீரோயினோட அப்பாவுக்கு கால் பண்ணி பேட்ரிக் என் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு புரிஞ்சு போயிடுது. டக்குன்னு அவர் கார்ல ஏறினவரு இது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி குறிப்பிட்ட பேஷண்ட் இன்னும் அட்மிட்ல தான் இருக்கானா இல்ல டிஸ்சார்ஜ் ஆயிட்டானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வேக வேகமா கார ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த சீரியல் கில்லர் இந்த வேனை சுத்தி திரும்பவும் பெட்ரோல ஊத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரூசோ எனக்கு இவனை நல்லாவே தெரியும், இவனை நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கடகடன் நம்ம இந்த காரை விட்டு இறங்கி போனோம் இல்லனா கொளுத்திடுவான், பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கான் அப்படின்னு வார்னிங் பண்ண இவங்க ரெண்டு பேரும் வேனை விட்டு கீழே இறங்குறாங்க. அந்த சமயத்துல சீஃப் அடிபட்டு அந்த கார்ட்போர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாருங்க. அவரை பார்த்து நம்ம ஹீரோயின் சார் நீங்க இறந்துட்டீங்கன்னு நான் நினைச்சேன், உங்களுக்கு உயிர் இன்னும் இருக்கா, உங்களால நடக்க முடியுமான்னு குத்துனது எனக்கு பெருசா எந்த பாதிப்பையும் கொடுக்கல, வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ள போயிடுறாங்க. அந்த இடத்துல ரூசோக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் கொடுத்துறா. அந்த பில்டிங் விட்டு தப்பிக்கலாம்னு நினைச்சா அந்த சீரியல் கில்லர் வாசல்ல வந்து கேட்டை புடிச்சு ஆட்ட ஆட்ட ஆட்டிட்டு இருப்பான். சரி வாசல் வழியா தப்பிக்க முடியாதுன்னு பின்பக்கம் வழியா போவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சூப்பர் மார்க்கெட்ல
ஒருத்தன் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கழுத்தை அறுத்து போடும்போது இந்த வழியா தப்பிச்சு போயிருப்பா இல்லைங்களா, அதே வழியா தான் இவங்களும் போறாங்க. இவங்க மேல ஏறி போகும்போது அந்த பில்டிங் எரிஞ்சு போயிருக்குங்க. இவங்க மேல ஏறினோட அந்த டோரும் லாக் ஆயிடுது. சரி, இந்த பில்டிங் குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு சீஃப், இது 5 வருஷத்துக்கு முன்னாடி எரிஞ்ச பில்டிங், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேலே ஏறாங்க. அந்த சமயத்துல எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்குங்க. எரிஞ்சு போன கட்டைகள் இங்கேயும் அங்கேயும் கிடக்க ரூசோ எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு ஒரு ரூம் மட்டும் ஓபன் ஆகுது. அந்த வழியா போகலான்னு பார்த்தா அங்க போனா அங்க ஒரு டெட் பாடி எரிஞ்ச நிலைமையில அப்படியே இருக்கு. அவரோட நேம் பிளேட் மட்டும் அவரோட ஷர்ட்ல குத்தி இருக்கும் இல்லைங்களா, அதை பார்த்து இவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவர் வேற யாரும் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த பில்டிங் கீழே வந்திருப்பாரு இல்லைங்களா, அந்த சமயத்துல இதே சீரியல் கில்லர் எரிச்சு கொள்வா இல்லைங்களா கார்ல, அவரே தான். அவரை எரிச்சு கொண்டுட்டு இந்த பில்டிங் குள்ளே இவன் வச்சுட்டு போயிருக்கான். அடுத்து வேற ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குமா, வேற ஏதாவது பர்சன் இருக்காங்களா, போன் பண்ணலாமா, அந்த பில்டிங்ல யாராவது தங்கியிருப்பாங்களா, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டார்ச் லைட் எடுத்து சீலிங்ல பாக்குறாங்க. சீலிங்ல நிறைய வேர்ட்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. எல்லா வேர்ட்ஸையும் கம்பைன் பண்ணி பார்த்தா ஒரு வார்த்தை கிடைக்குது ஹீரோயினுக்கு. என்னால ஹெவன உருவாக்க முடியாது பட் ஹெல்ல உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வேர்ட பாத்திருப்பாங்க இல்லையா. ஒருத்த வயிற்றுல கிச்சனேன்னு எழுதியிருக்கும், வெளியில அந்த டஸ்ட்பின்ல, அதுக்கப்புறம் சீலிங்ல, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தா ஒரு வேர்ட் வரும். இதை வச்சு ஹீரோயினுக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, இவன் சீரியல் கில்லர் இல்ல, ஏதோ ஒரு விதத்துல எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவன் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், இந்த இடத்த விட்டு நம்ம போகணும், வாங்கச்சு போலாம் அப்படின்னு வேக வேகமா எல்லாரையும் கிளப்பிட்டு போவோம் நினைக்கிறான். அந்த சமயத்துல ஆல்ரெடி இந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கப்பல்ஸ் பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் இந்த வழியா தப்பிச்சு வந்திருப்பா இல்லையா, அவன் திடீர்னு கத்தி எடுத்துக்கிட்டு ஹீரோயின் மேல பாய்வானா, உடனே டக்குன் ரூசோனா வளைச்சு பிடிச்சிடறாரு. யாரு நீங்க அப்படின்னு அவன் கேட்க, நாங்களாம் போலீஸ் ஆபீசர், இந்த பில்டிங் குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாக்க வந்தோம் அப்படின்னு. இந்த பில்டிங் குள்ள யாரு இருக்க போறா, இந்த பில்டிங் 5 வருஷத்துக்கு முன்னாடி எரிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்ல இங்க ஒரு சீரியல் கில்லர் சுத்திட்டு இருக்கான், அவனை தேடிக்கிட்டு இருக்கேன், அவன் தான் என் கேர்ள் ஃபிரெண்டோட கழுத்தை அறுத்து போட்டவன், அந்த சூப்பர் மார்க்கெட்ல இன்ஜுரி ஆனது உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, அவனை தேடிக்கிட்டு இருக்கேன், அவனை எப்படியாவது நான் கொல்லணும், நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லையா, இத்தனை பேர் இருக்கோம் இல்லையா, அவனை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்டுலாம் அப்படின்னு. இங்க பாருப்பா, அவனே ஏற்கனவே ஒரு சைக்கோ, நிறைய பேர் கொண்டுட்டான், நாங்கெல்லாம் அவங்க கிட்ட போராடுறதுக்கு இங்க வரல, இந்த பில்டிங்கை விட்டு தப்பிக்கணும், எப்படி போகலாம் அப்படின்னு ரூசோ கேட்டோன்னே, இங்க பாருங்க இந்த பில்டிங்க்கு மேல ஒரு வென்டிலேஷன் இருக்கு, அதை வழியா தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் மேல எல்லாரும் ஏறாங்க. அந்த சமயத்துல ஒரு ரூம்ல மட்டும் பாட்டு சத்தம் கேக்குது. அந்த ரூம் கிட்ட போனா அங்க நிறைய மேனிக்யூஸ் இருக்குது, நிறைய பொம்மைகளை அவன் அடுக்கி வச்சிருக்கான். இவன் ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க வெள்ளை கலர்ல, அந்த மாதிரியான நிறைய பொம்மைகள் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு லேடியோட மேனிக்யூ மாதிரி இருக்கு, அதோட நெத்தியில லீசான்னு எழுதியிருக்கான். லீசானா என்ன அர்த்தம்னா அவனோட கடவுளோட பேராங்க, இந்த நீதி தேவதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அவன் இந்த ரூம்ல தான் வசிக்கிறான் போல இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு பொருளை ஆராய்ஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்குது, இல்ல ஒரு கேமராவும் இருக்குங்க. அந்த கேமரா ஆன் பண்ணி என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர் மேல தொங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட கேமரா தான் இது, அவங்க ரெக்கார்ட் பண்ண வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல தான் அந்த சீரியல் கிளியர் அவங்களை கொண்டு இருப்பான். அது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஒரு மாதிரி உட்காந்துறா. அதே சமயத்துல சீஃபுக்கும் உடம்பு முடியாம போயிடுது. இத்தனை மாடி ஏறி வந்திருக்காரு, ஆல்ரெடி வயிற்றுல கத்தி குத்து வேற, முடியாம உட்காந்துருக்கிற பார்த்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அந்த நேரத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சின்ன குழந்தையா இருக்கும் போது உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா, அந்த நேரத்துல உங்க அப்பா முடிவு பண்ணாரு உன்ன ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா ஆக்கணும்னு முடிவு பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா மூச்சு விட முடியாம திணறிட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்போ என்னால எங்க அம்மாவை காப்பாத்த முடியல, அதனாலதான் இந்த வரைக்கும் நான் தேர்ந்தெடுத்தேன், இப்போ என்னால நிறைய பேரை காப்பாத்த முடியும் இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த இடத்துக்கு ரூசு வரான். இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றான். என்னாச்சு ஏதாச்சுன்னு இன்னொரு ரூமுக்கு போறாங்க. அந்த ரூமுக்கு பார்த்தா நிறைய கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தப்பட்டு இருக்குங்க. அந்த இடத்துலயும் க்ளூ மாதிரி 3 வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கான். இதுக்கு அர்த்தம் எல்லாரையும் பழி வாங்கறதுக்கானது அப்படிங்கறத ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற செவத்துல நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருந்து போட்டோஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதுல சீஃபோட போட்டோ இருக்கு, இவங்க அப்பாவோட போட்டோ இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுட்டு இவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல பிளே மீன் இருக்கு, அதை பிளே பண்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவன் அந்த ரெக்கார்டர்ல வச்சிருக்காங்க. ஏ பில்டிங்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி தீ பிடிச்சிச்சு, அந்த சமயத்துல இங்க இறந்து போனவங்களும் உயிரோட இருக்கவங்களும் மொத்த போலீஸ் ஆபீசர்ஸும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸும் கூடி இருக்காங்க. அந்த சமயத்துல சீஃபும் இவங்க அப்பாவும் ஒரு விஷயத்த பேசிக்கிறாங்க. இந்த பில்டிங்க அது மீறி எரிய விட்டுட்டு இருக்கோம், இதுக்குள்ள யாராவது இருந்தா என்னடா பண்றது, பாரு இந்த பில்டிங் எரியறதுக்கு காரணமே நம்ம தான், இதுல எல்லாமே நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம், இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்து பேட்ரிக் வேற பக்கமா ரெக்கார்டரா அப்படின்னு சொல்லும் போது அவனும் வேற
பக்கமா ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கும் போதே சீஃபால மீறி பார்க்க முடியல, டக்குன்னு ஓடி வந்து அந்த ஸ்கிரீனை புடிச்சு இழுத்து, என்னால அந்த நைட்டை மட்டும் மறக்கவே முடியாது, ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாம நான் புலம்பிக்கிட்டே இருக்கேன், அந்த பில்டிங் எரிஞ்சதுல ஒரு குடும்பம் கொல்லப்பட்டுச்சு, அந்த கொல்லப்பட்டதுக்கு நாங்க தான் காரணம்னு என்னோட மனசு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அவருக்கு வாயிலிருந்து பிளட்டா கொட்டுதுங்க. உடனே ஹீரோயின், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போறா. இருந்தாலும் சீஃப், இல்ல இல்ல நான் இதுல இறக்க வேண்டியவன் தான், எனக்கு இது தேவைதான், நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த தண்டனைய நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருமிக்கிட்டே இருக்காரு, பிளட் வந்துகிட்டே இருக்கு, ஹீரோயின் ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கா. அதே சமயத்துல உங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆகுதுங்க. அந்த சமயத்துல அந்த சீரியல் கில்லர் போட்டிருக்க மாதிரியே மூணு மாஸ்க் போட்ட மாதிரி மூணு மேனிக்கு இருக்கும், அதுல ஒரு பொம்மை டக்குனு ஹீரோயின் மேல பாயுமா, அப்படியே அவ கழுத்துல கத்திய வைக்குது. அதே சமயத்துல இந்த பக்கம் பேட்ரிக்கும் உள்ள வந்துடுறாரு, என் பொண்ணு கழுத்துல கத்தி வச்சிருக்க, நான் கையில இருக்க துப்பாக்கிய கீழே வைக்கிறேன், அவளை விடு அவளை விடு அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி பாக்குறாரு. அப்ப அவன் லாட்சின்ல ஏதோ ஒன்னு சொல்றான், எனக்கு புரியல அப்படின்னு பேட்ரிக் சொல்ல, டக்குனு எல்லாரையும் நான் பழி வாங்க போறேன் அப்படிங்கறது அதோட அர்த்தம் அப்படின்னு சொல்றான். உண்மை என்னன்னா உன்னோட ஃபேமிலிக்காக நாங்க வருத்தப்படுறோம், சாரிப்பா அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இதே இடத்துல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, ஃபயர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், நியூஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சுத்தி இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு அம்மாவும் குழந்தையும் அந்த பில்டிங்ல மாட்டிக்கிட்டு தத்தளிச்சிட்டு இருக்காங்க, உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் மட்டும் வந்து இந்த பில்டிங்ல என்ன நடக்குது, ஏன் திடீர்னு ஃபயர் ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. டக்குன்னு அங்க கட் பண்ணி இங்க காட்டுறாங்க, இங்க பாருப்பா அன்னைக்கு நடந்த ஃபயர்ல ஏன் தீயணைப்பு வீரர்கள் அந்த பில்டிங் குள்ள போகலன்னா வேற யாருக்கும் ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான். அது மட்டும் இல்லமா, இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்ப கிடையாது, அப்ப எல்லாமே ஏழ்மையில இருந்தோம். அது மட்டும் இல்ல, இந்த பில்டிங்க கவர்மெண்ட் கிட்ட திரும்ப ஒப்படைச்சா, இதுல இருக்க திங்ஸ் எல்லாம் காலி பண்ணணும்னா இந்த பில்டிங்க எரிக்கணும், அதுக்காக நாங்க தான் ஃபைல்ஸ் எல்லாம் மாத்தி வச்சு இந்த பில்டிங்க எரிக்கிறதுக்கு பிளான் பண்ணோம், இதுல எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த பில்டிங்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கப்பல் சஃபர் ஆனாங்க இல்லையா, அவங்கள விட்டு செக் பண்ண சொல்லியிருக்காரு பேட்ரிக். அவங்களதான் தீ மூட்டவும் சொல்லியிருக்காரு, பட் அவங்க சரியா செக் பண்ணாம அந்த பில்டிங்க்கு தீயை வச்சிடறாங்க. அந்த பில்டிங் குழந்தை விட்டு எரியும் போது அந்த சமயத்துல ஒரு அம்மாவும் குழந்தையும் அந்த வீட்டுல தத்தளிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம அப்படியே எரிய விட்டுட்டாங்க. அந்த சமயத்துலதான் அந்த குழந்தையோட அப்பாவான டேவிட் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரு வந்து என் குழந்தைய காப்பாத்தணும், என் ஒய்ஃபை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்க்கு போயிட்டு பாதி எரிஞ்ச நிலைமையில அந்த பில்டிங்குள்ள போக முடியாம திரும்ப வந்துடுறாரு. தீ காயங்களோட அவர் கீழே கிடக்கும் போது அப்ப இந்த பேட்ரிக் என்ன சொல்றானா, இந்த பில்டிங்க்கு தீய வச்சது டேவிட் தான் அப்படின்ற ரிப்போர்ட்ட கொடுத்துடலாம், ஏன்னா டேவிடால பேசவும் முடியாது ஒன்னும் பண்ணவும் முடியாது, சோ நம்ம ரிப்போர்ட்ட தாக்கல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாக்கல் பண்ணி இவரையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. கேட்ட உடனே ஹீரோயின், நீங்க தான்ப்பா அவங்க குடும்பத்தையே கொன்னீங்க அப்படின்னு சொன்ன, இல்லம்மா இது ஒரு ஆக்சிடென்ட், ஆக்சுவலா அந்த பில்டிங்ல யாருமே இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தீய வச்சோம், பட் இவன் சரியா செக் பண்ணல, அதனால ஏற்பட்ட விபத்துமா இது, இதனாலதான் நம்ம இப்ப நல்லா இருக்கோம், நானும் உங்க அம்மாவும் ஏழ்மையில கஷ்டப்பட்டோம், இப்போ நீ எப்படி இருக்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்க, அதுக்காக தாமா அந்த பணத்துக்காக தாமா நாங்க இப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இந்த பில்டிங் எல்லாம் கொளுத்திட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டா ஒரு கட்டிங் வரும்னு நினைக்கிறேன், அந்த பணத்துக்காக தான் இவங்க எல்லாம் இப்படி பண்ணிருக்காங்க. அங்க கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க, டேவிட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த பில்டிங் ஒழுங்கா செக் பண்ணாத இந்த வினி இருக்கா இல்லைங்களா, அதாவது சூப்பர் மார்க்கெட்ல சஃபர் ஆனானே, அவன் டக்குனு ஒரு சுத்தியல் எடுத்துட்டு வந்து சீரியல் கில்லரை தாக்குவானா, அந்த சமயத்துல ஹீரோயின டக்குனு சீரியல் கில்லர் விட்டுறான். அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு பேட்ரிக் பொட்டு பொட்டு பொட்டுன்னு சுட அவன் அந்த இடத்து விட்டே தப்பிச்சு ஓடிடுறாங்க. அவங்க எல்லாரும் துரத்திட்டு ஓடுறாங்க, ஹீரோயினும் அவனை விட்டுடுங்க அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் டக்குன்னு நின்றுறாங்க ஹீரோயின் சொல்றதை கேட்டோன்னே. வினி மட்டும், என்ன எதுக்காக அவனை விட்டீங்க, புடிங்க அவனை புடிங்க அவனு ரெண்டு ஸ்டெப் பின்னாடியே எடுத்து வைப்பான். திடீர்னு பார்த்தா அவனோட கால் ஒரு ஒயர் மாதிரி ஒன்னுல டிராப்ல பட்டுருது. அந்த சமயத்துல ஒரு ஈட்டி மாதிரி வந்து அவன் முதுகுல குத்தி அப்படியே நெஞ்சுக்கு வழியா வெளியில வருங்க. அந்த சமயத்துல அவனோட ஹார்ட்டே வெளியில வந்து நிக்கும். அதோட அவங்காளி பேட்ரிக் சும்மா இல்லாம அவனை முடிக்காம விடமாட்டேன்ட்டு ஓடுறாரு. ஹீரோயின் வந்து ரூசோ கிட்ட, எங்க அப்பாவை காப்பாத்துங்க, அவருக்கு ஒண்ணும் புரியாம ஓடிட்டு இருக்காரு, போங்க அப்படின்னு சொன்ன டக்குன்னு ரூசோவும் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் சீஃப் உடம்பு முடியாம உட்காந்துட்டு இருக்காரு. கிட்டக்கு போன ஹீரோயின், சீஃப் நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, அது அப்ப நடந்தது, அதுக்காக இப்ப வரி பண்ண முடியாது, நீங்க நல்லவரு அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா நான் என்னமா நல்லது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு, சீஃப் நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னு, ஆமாமா உன்னை காப்பாத்திருக்கல, நல்லா இருக்கல, நான் நல்லது பண்ணிருக்கல அப்படின்னு மூணு வாரத்தை சொல்லிட்டு அதே இடத்துல அவர் காலி. அடுத்து ரூசோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் கதவு சாத்திக்குது. இந்த கதவோட லாக் திறக்கணும்னா சாவி வேணும் இல்லையா, அதுக்கு அவன் ஒரு க்ளூ மாதிரி லத்தின்ல ஏதோ ஒரு வார்த்தை எழுதி வச்சிருப்பான். அதை பார்த்த ஹீரோயின், கண்டிப்பா இது டாலோட ஹெட்ல தான் இருக்கும், ஏன்னா அவன் ஹெட்ன்றத நோட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் மேல போய் கடகடன்ட்டு அங்க இருக்க டால்ல இருக்க ஹெட் எல்லாம் எடுத்து எடுத்து பாக்குறா. உள்ள பார்த்தா ஒரு டாலோட கண்ணுல லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த டாலோட தலையில செக் பண்ணி பாக்குறா, இவன் நினைச்ச மாதிரியே சாவியும் இருக்குங்க. அதை எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங்ல இருந்து தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு படு வேகமா வெளியில ஓடி வருவாங்க. அந்த சமயத்துல அடுத்த ஃப்ளோர்ல அந்த சீரியல் கில்லர் பேட்ரிக்க புடிச்சிடறான். லூவோட அப்பாவை புடிச்சு ஒரு மிஷின்ல உட்கார வச்சு தலைக்கு ஒரு தொப்பி மாதிரி கவுத்து அதை ஹேமர் மாதிரி
பிடிச்சு முறுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் வந்து ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்னு கத்துறா. அந்த சமயத்துல அந்த சீரியல் கில்லரும் நிறுத்திடுறாங்க. அப்போ ஹீரோயின் பாரு, இவங்க எல்லாரையும் கொல்றதுனால உன்னோட குடும்பத்தை திரும்பி கொண்டுட்டு வர முடியாது. நீ நல்லா யோசிச்சு பாரு, நீ எதை யூஸ் பண்றனா, நான் கிளாஸ் அட்டன் பண்ணும் போது என்னோட ட்ரைனிங் பீரியட்ல நீ கூடவே இருந்திருக்க, நீ என்ன வாட்ச் பண்ணிருக்க, என்னோட தியரி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பின் பண்ணி வச்சிருக்க, அது மட்டும் இல்ல நீ மெத்தாலஜி டேவிட ஃபாலோ பண்ணிருக்க, நீ டேவிடோட கேரக்டரா ஒன்னு நினைச்சுக்கிட்டு பழி வாங்குறதா நினைச்சு பழி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்பவும் அந்த சீரியல் கில்லர் அவங்க அப்பாவோட தலைய புடிச்சு திருவானா. அந்த சமயத்துல அவர் சாரி கேக்குறாரு பொண்ணு கிட்ட. அப்போ ஒரு தலை அப்படியே வெடிச்சு செதறும் பாருங்க. அந்த இடத்துல அவரும் காலி. அதை பார்த்து ரூசோவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. டேபிள் மேல பேட்ரிக் கண்ணை வச்சாரு இல்லைங்களா, அந்த கண்ணை எடுத்து பொட்டு பொட்டு பொட்டுன்னு சீரியல் கில்லரை சுட அவனும் மாடியில இருந்து கீழே விழுந்துடுறான். கீழே ரெண்டு பேரும் எட்டி பாக்குறாங்க. சீரியல் கில்லர் கீழே தாங்க கிடக்குறான். இந்த சீன்ல அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் பேட்ரோல் எல்லாமே வந்துருது. இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்கியூ பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கழுத்துல அவன் கத்திய வச்சா இல்லைங்களா, அதோட தடம் அதோட காயங்களை ஒரு லேடி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்க அவன் உதறி விட்டுட்டு எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னு டக்குனு எழுந்து போறா. ரூசோக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஹீரோயின் கீழே அவளோட மொபைல் கிடக்கிறத பாத்துட்டு அதை எடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் குள்ள போறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, மேல இருந்து கீழே விழுந்தா இல்லையா சீரியல் கில்லர், அவனுக்கு ஒரு வெள்ளை துணிய போத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் தனியா நின்னுகிட்டு எல்லாத்தையும் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பாவோட ஞாபகமும் வந்து வந்துட்டு போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் காட்டுறாங்க, ரூசோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் முடிஞ்சோன அவன் போய் அந்த சீரியல் கில்லரோட முகத்தை தூக்கி பாக்குறான். அந்த இடத்துல இறந்து கிடக்குறது சீரியல் கில்லர் இல்லங்க, ஜேசனோட டெட் பாடி. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோ அப்பா செஞ்ச துரோகத்துக்காக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கண்ணாடி வாஷ்மிஷின் கிட்ட இருக்க கண்ணாடியை அப்படியே குத்திடுறா. கையில வேற காயமாயிடுது. அவளோட கைகளை அங்க இருக்க வாஷ்மிஷின்ல கழுவிட்டு இருக்கா. அந்த சமயத்துல லைட் பிளிக்கர் ஆகுது. ஒரு சமயம் லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுங்க. அந்த சமயத்துல சீரியல் கில்லரோட உருவம் அந்த கண்ணாடியில அப்படியே தெரியுது. இந்த பக்கம் ரூசோ இவளோட மொபைலுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். இல்ல நம்ம எதையோ பார்த்தோம் அப்படின்னு உணர்ந்த ஹீரோயின் டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியில வரா. இல்ல வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி திரும்பி பாக்குறா. திடீர்னு பார்த்தா அந்த சீரியல் கில்லர் வந்து நிப்பானா. அவனை பார்த்துட்டு பயந்து போய் நிக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்தவன் ஹலோ லூ அப்படின்ட்டு கிட்டக்க வருவான். பாருங்க இவ பதறி போய் அந்த இடத்தை விட்டு ஓடி போய் ஒரு வேனு கடையில ஒளிஞ்சுக்கிறா. அப்போ இங்க பாரு, நீ நானும் இந்த இடத்துல மீட் பண்ணி உன்னோட உயிர் இந்த இடத்துல போகணுங்கிறது விதியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சீரியல் கில்லர் நெருங்கிட்டு இருக்கா. இவ வேனு கடையில நவுந்து போய் வெளியில வந்துடா. வெளியில வந்தவ டக்குன்னு அந்த வேன்ல இருக்க ஒரு கேஜ் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ற. அந்த கேஸ் ஓபன் பண்ணோம்னா அதுல நிறைய ஆக்ஸ் அது இதுன்னு தற்காப்பு ஆயுதங்கள் நிறைய இருக்குங்க. அதை எடுக்கலாம்னு ட்ரை பண்ணும் போது அந்த சீரியல் கில்லர் வந்து இவ்வளவு ஒரே அடி இவ கீழ விழுந்துடுறா. டக்குன்னு இவ இன்னொரு வேனு கடையில போகும்போது டக்குன்னு அவ காலை புடிச்சு தர தரன்னு இழுக்க வெளியில வந்த ஹீரோயின் அவன் மூஞ்சிலே ஒரே எத்து அந்த இடத்த விட்டு ஓடி போறாங்க. இவன் சும்மா இல்லாம அந்த திறந்திருந்த கேஜ்ல ஒரு ஆக்ஸ் எடுத்துக்கிறான். இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இவ கடகடன் மேலே ஏறுறான். அங்க ஒரு கார்பேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்க ஒரு பாக்ஸ்ல தெரியாம இவளோட கைப்பட்டு டப்புன்னு சத்தம் கேட்க அதை இந்த கில்லர் நோட் பண்ணிடுறான். எதையுமே உன்னால மாத்த முடியாது லூ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு துரத்துக்கிட்டே வரான். இவ்வளவு கடகடன்ட்டு மாடிக்கெல்லாம் ஏறுறான். அந்த இடத்துல அவளை புடிச்சிடறான். இவ எத்தனையோ தடவை அவன் டேர்ந்து எஸ்கேப் ஆகி ஆகி போயிட்டு இருக்காங்க. ஒரு மாடி மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டு ஓடுறதுக்கு வழி இல்லாம அப்படின்னு நின்னுட்டு இருப்பா. அப்போ கையில வச்சிருக்க ஆக்ஸால அவளோட கழுத்தை நெரிச்சு உங்க அப்பா ஒரு கெட்டவன், அவனுக்காக இப்போ நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவளை புடிச்சு புஷ் பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அவனை ரெண்டு உதவுதச்சிட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி கீழே வருவாங்க. கீழதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்ட்டு ஒரு துணி மாதிரி இருக்கும், அதை எடுத்து பார்ப்பான். அங்க ஒரு ஆக்ஸ் இருக்கும், அந்த ஆக்ஸையும் தூக்கிட்டு இவ்வளவு வெட்டுறதுக்காக வருவான். இவளுக்கு வேற வழியே தெரியாதுங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபயர் எரிஞ்சிச்சுன்னா அதை என்ன போர்ஸ்ல அணைக்கலாம் அப்படிங்கறதுக்காக டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு மிஷின் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மிஷின் கிட்ட ஹீரோயின் போயிடுறா. அங்க இருக்கிற ஃபயரையும் ஆன் பண்ணி விட்டுறா. என்ன பண்றதுன்னே தெரியல. அவ கிட்ட எந்த ஆயுதமுமே இல்லாததுனால கீழே கிடக்குற செயின் எடுத்துக்கிறா. அந்த சீரியல் கில்லரும் அந்த இடத்துக்கு வர அவனை புடிச்சு அடிச்சு போட்டுட்டு கழுத்த அந்த செயினாலே நெரிச்சு அவனை ஒரு வழியா ட்ரௌசி ஆக்கிடுறா. வெளியில வந்தவ கதவை சாத்திட்டு அங்க இருக்க லீவரா ஆன் பண்ணியும் விட்டுறா. அந்த இடமே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு வழியா முடிஞ்சாப்பா அப்படின்ட்டு முட்டி போட்டு அப்படியே உட்காருவா பாருங்க. கொஞ்ச நேரத்துல சிரிச்சுக்கிட்டே கதவை திறக்கிறான். திறந்தவன் அப்படியே எரிஞ்சுகிட்டே வெளியில வருவான் பாருங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு இவனுக்கு ஃபுல் பவர் இந்த மாஸ்க்ல தான் இருக்கு. தன்னை மெட்டாலஜி டேவின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஒரு காட் எல்லாரையும் நம்ம தண்டிக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாஸ்க போட்டுட்டு பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத உணர்ந்த ஹீரோயின் செயினால மூஞ்ச பார்த்து ஒரே அடி மாஸ்க் எரிஞ்சுகிட்டே கீழே விழுந்துருங்க. அந்த சமயத்துல டேவிடும் கீழே விழுந்துடுறான். அவன் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும் போது இவனை இப்படியே விட்டுட்டு போனா ஆகாது அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும், அதை எடுத்து ஒரே சொருகு. அப்பதாங்க அவன் உயிரே போகுது. அது வரைக்கும் அவனோட உடம்புல எரியற தீய விட அவனோட பழி வாங்குற தீ மட்டும் மனசுல எரிஞ்சுகிட்டே இருந்திருக்கும் போல இருக்கு. அதோட அவன் காலி. அடுத்த சீன்ல பேட்டர் ஃபுல்லா அங்க வந்து நம்ம ஹீரோயினை சேவ் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம ரூசோ ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்ன கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு தாட், அவளோட மனசுல வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா, எங்க அப்பா இந்த உலகத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க, என்ன நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு, கோலியாத் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இல்ல டேவிட் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அதே சமயத்துல இந்த சீரியல் கில்லரை ஒரு பேக்ல வச்சு மூடுறாங்க. அந்த சமயத்துல அவன் கண்ணு டபக்
டக்குன்னு திறக்குமா? இதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.